பேராவூருமே இந்து மதத்துக்கு வந்து கடவுள் உருவம் இருக்கு, கிறிஸ்டின் மதத்துக்கும் கடவுள் உருவம் இருக்கு, முஸ்லீம் மதத்துக்கு உருவம் இருக்கா? இந்து மதத்துல உருவத்தை வைத்து வழிபடுகிறார்கள். உங்க கேள்வி என்னன்னு கேட்டா, கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு பிள்ளையாரோ ஒரு முருகனோ ஒரு சிவனோ ஏதோ ஒன்று முன்னாடி முன்னாடி ஒரு உருவமாக இருப்பாங்க, அதை வழிபடுறோம். கிறிஸ்துவ மார்க்கத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு இயேசுவோ மேரியோ ஏதோ ஒன்றை வச்சு என்ன செய்கிறோம், வழிபடுறாங்க. முஸ்லீம் மதத்துக்கு போனோம்னு சொன்னால் பள்ளிவாசல் ஒன்று இருக்க மாட்டேங்குது, ஏன் உருவம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. உருவத்தை வச்சு எல்லோரும் வழிபடுற மாதிரி நீங்கள் ஏன் உருவம் இல்லாமல் வழிபடுறீங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இஸ்லாம் சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டால், கடவுளை யாரும் பார்த்தது கிடையாது. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுளை யாருமே பார்த்தது கிடையாது. பார்க்காத ஒரு ஆளுடைய உருவத்தை நம்ம வரைய முடியுமா? என்னை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் என்னை நீங்கள் வரைஞ்சிடலாம். ஏறக்குறைய வரக்குறைய வரைய தெரிஞ்சால் கூட ஒரு மாதிரியை வரைஞ்சி விடலாம். என்னையை பார்த்ததே இல்லைன்னு சொன்னால் என்னை வரைய முடியுமா? வரைஞ்சா அது நானாக இருப்பேனா? என்னை மாதிரி இருக்குமா? இருக்காது. அப்போ நீங்கள் கடவுளுக்கு உருவம் கொடுக்கறதா இருந்தால் கடவுளை பார்த்து தான் உருவம் கொடுக்க வேண்டும். கடவுளை ஒருவருமே பார்த்தது கிடையாது. அப்போ ஒருவரும் பார்க்கலைங்கும் போது என்ன உருவத்தை கொண்டு கொடுக்கறது? ஒருத்தரும் பார்க்கலையே, பார்த்தா தானே உருவம் கொடுக்கலாம். பார்க்கலைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், பார்க்காதனால தான் இத்தனை வகையான உருவம் வருது. பார்த்தா ஒரு உருவம் தான் இருக்கு. கடவுளை பார்த்துருந்தோம்னு சொன்னால் அனைத்தும் ஒரே உருவத்தில் இருக்கும். உங்களை எந்த ஸ்டூடியோவில் போட்டோ எடுத்தாலும் இப்படி தானே இருப்பீங்க. உங்களை ஃபோட்டோ எடுக்கிறான்னு சொன்னால் எந்த ஸ்டுடியோவில் ஃபோட்டோ எடுத்தாலும் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. வேணா ட்ரெஸ்ஸை வேண்டாம் மாற்றலாம், கலரை வேண்டாம் மாற்றுவானே தவிர இந்த மூஞ்சி மாறுமா, இந்த செட்டப் மாறுமா? மாறாது. எந்த ஓவியம் வரைய சொன்னாலும் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. இது இது சின்ன 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 அவனுடைய திறமைக்கு தகுந்தவாறு வித்தியாசம் இருக்குமே தவிர பேசிக்கு மாறாது. ஆனால் நீங்கள் என்ன பார்க்குறீங்க கடவுளுக்கு? ஒருத்தன் கடவுளை எப்படி செய்கிறான், கொம்பு வச்சு வரைகிறான். ஒருத்தன் கடவுளை வந்து இப்படி கோர பல்லு வச்சு வரைகிறான். ஒருத்தன் கடவுளை வந்து நாலு கை வச்சு வரைகிறான். ஒருத்தன் கடவுளுக்கு 12 கை வச்சு வரைகிறான். ஒருத்தன் கடவுளுக்கு 6 தலையை வச்சு வரைகிறான். ஒருத்தன் கடவுளுக்கு வந்து யானை முகத்தை வச்சு வரைகிறான். ஒருத்தன் கடவுளுக்கு வந்து வயிறு பெருசாக வச்சுக்கிட்டு வரைகிறான். ஒருத்தன் கடவுளுக்கு வந்து ஈட்டி அருவா சூளத்தை வச்சுக்கிட்டு வரைகிறான். ஒருத்தன் கடவுளை ஆம்பளையாக வரைகிறான். ஒருத்தன் கடவுளை பொம்பளையாக வரைகிறான். இன்னொருத்தன் பாதி ஆம்பளை பாதி பொம்பளைன்னு அர்த்த நாரீஸ்வரன்ட்டு அப்படியும் கூட வரைகிறான். ஒருத்தன் கடவுளை தாமரப்பூவில் உட்கார வைக்கிறான். இன்னொருத்தன் கடவுளை மூஞ்சின் மேலே உட்கார வைக்கிறான். இப்படி ஆளால் அதாவது ஒரு கடவுளை பார்த்துட்டு வரைஞ்சா இம்புட்டுமா வரும். பார்க்காம வரைஞ்சதுனால தான் அவன் யோசிக்கிறான், இது இப்படி இருக்குமா, இல்லை இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா. அப்போ அவரவர்களாக யோசித்து வரைஞ்சால் நிறைய உருவம் உண்டாகி போச்சு. அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுது, நீனு உருவத்தை வரைஞ்சிக்க, பார்த்துட்டு வர, பார்க்கலையே, பார்த்தா தானே வரைய முடியும், யாருமே பார்க்கலையே, பார்க்க இயலாதுங்கிற இஸ்லாமு. அதனால் கடவுளை நாங்கள் பார்க்காத காரணத்தினால பார்க்காத ஒன்றுக்கு உருவம் கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம கடவுளை வந்து எந்த மதத்துலேயும் பார்த்தது கிடையாது, யாரும் பார்த்ததா சொல்ல கிடையாது. அப்போ கண்டவர் விண்டினர், விண்டவர் கண்டில் இருந்தான். எல்லா மதத்து ஞானங்களே கடவுளை கண்டார் பாருங்க. ஒருத்தர் கண்டார்னா அவர் சொல்ல மாட்டார், சொன்னார்னா அவர் கண்டிருக்க மாட்டாருங்கிறான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இது வந்து பார்க்காதவங்க தான் வரைஞ்சிருக்கிறாங்க. அப்போ பார்க்காம வரைஞ்சா ஒத்துக்குருவோமா? இது ஒரு அவ்வளோ வேணாம். இப்போ நான் கருப்பாக இருக்கிறேன், போட்டோ எடுக்கிறேன், கருப்பாக தானே வரணேன், அது எனக்கு கோபம் வருது, என்ன கருப்பாக எடுத்துக்கிட்டேன். கருப்பாக இருக்கிறவங்க கூட போட்டாவளும் சிவப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறானா இல்லையா? அப்போ ஒவ்வொரு மனுஷனும் வந்து அவன் இயற்கை எப்படி இருக்கிறானோ அதை விட நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றான். போட்டாவில் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை விட இளமையாக இருக்கணும், அதை விட கலராக இருக்கணும், அதை விட ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. அப்போ கடவுளை மட்டும் எப்படி பண்ணுறீங்க? அந்த உருவம் நமக்கு இருந்தால் நம்ம ஒத்துக்கிற மாட்டோம், அந்த உருவத்தை கொடுக்குறீங்க. கடவுளை வந்து நீங்கள் வரைகிறீங்க, உங்களை விட ஒரு அழகாக வச்சு வரையணுமா இல்லையா? கடவுளை எப்படி வரைகிறீங்க? ரெண்டு கோரப்பல் வச்ச மாதிரி வரைகிறீங்க, அப்படி உன்னைய வரைஞ்சா ஒத்துக்குருவியா? அப்போ எந்த வடிவத்தை உனக்கு கொடுத்தால் கோபம் வருமோ அந்த வடிவத்தை கடவுளுக்கு கொடுத்தா அது என்னப்பா, அது நான் இப்படியே பார்க்குறேன், உனக்கெல்லாம் ஒரு அழகான வடிவத்தை தந்திருக்கேன், என்னை போய் இப்படி ஆக்கி முடியலா, என்னை அழகாக்கிறது தெரியாது எனக்கு, உன்னையெல்லாம் அழகாக படைத்த கடவுளாகி எனக்கு என்னையும் அழகாக வைத்துக்கொள்ள தெரியாதான்னு கடவுள் கேட்க மாட்டாரா? அது என் கடவுளை இப்படி வரைகிறது, அந்த கடவுளை வரைஞ்சிருக்கிற அந்த தோற்றங்களில் வந்து உங்களை ஒரு ஓவியன் வரைஞ்சா ஒத்துக்குருவீங்களா? உங்களை ஒரு ஓவியன் வரை உங்களுக்கு 6 மண்டையை போட்டு வரைஞ்சா ஒத்துக்குருவீங்களா நீங்கள்? அட உனக்கு ஒத்துக்கிறாத ஒரு வடிவத்தை என் கடவுளை கொடுக்குறப்ப அப்படின்னு இஸ்லாம் என்ன சொல்லுது? வேணாம், பார்க்காத ஒன்றுக்கு உருவம் கொடுக்க வேணாம். அது போக ஏன்ப்பா அந்த உருவம் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் அப்போ தான் ஒரு ஓர்மை வரும், ஒரு இன்வால்மெண்ட், ஒரு ஈடுபாடு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ நாங்கள் உருவமே இல்லாமல் தான் வழிபடுறோம், ஓர்மை இல்லாமையாக இருக்கிறோம். பள்ளிவாசலில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி ஓர்மையாக அனுப்பாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டோம், மழை பெஞ்சாலும் எங்களுக்கு தெரியாது, இடி இடித்தாலும் தெரியாது, தொழுக முடிகிற வரைக்கும் அப்படி நின்றோம்னா நின்றுட்டே இருப்போம், குனிஞ்சா குனிஞ்சிட்டே இருப்போம், நெத்திய குனி நிலத்தில் வச்சா வச்சுக்கிட்டே இருப்போம், எந்த ஃபோன் ஆட்டம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டோம், பார்க்க மாட்டோம், அந்த மாதிரி ஈடுபாடாக தொழுவத்தான் செய்கிறோம். அப்போ கடவுள் முன்னாடி ஒரு உருவம் இருந்தால் தான் ஈடுபாடு வருங்கிற தப்பு. நம்மளை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த எண்ணத்தை ஆழமாக வைத்து கொண்டால் உருவம் இல்லாட்டாலும் ஈடுபாடு வரும். ஒரு சூப்பர் பவர் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் உருவத்தை வச்சு தான் அது வரணும்னு அவசியம் கிடையாது, உருவம் இல்லாமலும் ஈடுபாடு வரும். அதனால் இஸ்லாத்தில் வந்து கடவுளை யாரும் பார்க்காத காரணத்தினால் யாரும் அவருக்கு உருவம் கொடுக்காதீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு கொடுத்தீங்கன்னா லட்சம் உருவமாக போயிடும், அவன் இஷ்டப்படி வரைய ஆரம்பிச்சிருவான், ஒவ்வொருத்தனும் தோன்றின மாதிரி எல்லாம் கடவுளுக்கு வடிவம் கொடுத்துருவாங்கிறதுனால அதை இஸ்லாம் தவிர்த்து விட்டு, பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, வெறுமனே சுத்தமான செவர் தான் இருக்குமே தவிர எந்த விதமான வடிவமும் இருக்காதிங்க. நாங்கள் கடவுளை பார்க்கலை, பார்க்காத ஒன்றை வருவம் கொடுக்க மாட்டோம். அப்போ கடவுள் கேட்பார், நான் இப்படியாட இருக்கான்னு என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் ஒரு உருவத்தை கடவுள்ட்டீங்க, நாளைக்கு மறுமையில் கடவுள் கேட்குறாரு, ஏன்டா என்னை பார்த்தியாடா, இப்படியாடா இருக்கிறேன், இந்த மாதிரி வரைஞ்சி என்னை கேவலப்படுத்திட்டியடா, உன்னைய வரைஞ்சா ஒத்துக்கிறியாடான்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? அதுக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் என்ன செய்யறதில்ல, கடவுளுக்கு உருவம் கொடுக்கறது இல்லை.